அன்புமணி ராமதாஸ் என்றும் நான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ்நாட்டில் அகில இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் கூட்டணியில் தருமபுரி தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர்களுக்கும் முதலமைச்சர் கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நிறைவு செலுத்திக் கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தின் அமைச்சர், தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே பி அன்பழகன் அவர்கள் தலைமையில் இங்கே இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் எங்கள் கூட்டணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தருமபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நினைத்து தெரிந்து கொள்கின்றேன். கடந்த 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்த தொகுதிக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம், இந்த மக்களுடைய 78 ஆண்டு கால கனவு திட்டம் இன்று வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 359 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று மரியாதைக்குரிய அமைச்சர் திரு கே பி அன்பழகன் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த தருமபுரி மாவட்டத்தை, இந்த தருமபுரி தொகுதியை மேம்படுத்தி திட்டங்கள் கொண்டு வந்து, அதிலும் குறிப்பாக நீர் பாச திட்டங்கள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கி, தொழில் வளர்ச்சி பெருக்கி, இங்கே தருமபுரியில் உள்ள நல்லம்பள்ளியில் உள்ள சிப்காட்டில் பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை நிச்சயமாக இருவரும் சேர்ந்து உருவாக்குவோம். அது மட்டுமல்ல, காவிரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளில் நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக முதலமைச்சர், இங்கே இருக்கின்ற அமைச்சர் அவர்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்கள், அனுமதி கொடுத்து ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றுவார்கள். அதற்கு கூட்டணி கட்சிகள், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அணுகி தருமபுரி நாடாளுமன்றம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதியும், 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகள் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி, மாபெரும் மெகா கூட்டணி, மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உறுதியாக வெற்றி நிச்சயம். தருமபுரி தொகுதி மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு புதுவையில் உள்ள 40 நாடாளுமன்றம், 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறப்போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.